ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் கிச்சன் குக்கிங் வ்ளாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். மணி இப்போ 6:50 ஆகிடுச்சு. நைட்டே எல்லா பாத்திரமும் தேய்ச்சி மேடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் இப்போ காலையில் மறுபடியும் ஒரு தடவை ஈர துணியில் தொடச்சாச்சு. ஏன்னா என்னதான் நம்ம நைட்டு சுத்தம் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக ஏதாவது பூச்சிகள் அது மாதிரி நடமாடி இருக்கும். காலையில் ஒரு தடவை இது மாதிரி தொடச்சிட்டு நம்ம சமையல் ஆரம்பித்தோன்னா தான் கரெக்டாக இருக்கும். டெய்லி ருட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ போட்டுட்டு பால் காய்ச்சிட்டு சாமிக்கு ஒரு டம்ளர் பால் வச்சுடுவேன். காலையில் பால் மட்டும் இல்லாமல் கூடுமான வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் சாதம் வடித்த பிறகு, நைட்டு டின்னர், மூணு வேளையும் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வச்சிடுறது பழக்கமாக வச்சுருக்கேன். மேடையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன பக்கெட்டில் கத்தி, கத்திரிக்கோள், மரக்கரண்டி, லெமன் ஜூஸ் பிழிகிற அந்த கரண்டி, இது எல்லாத்தையும் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வச்சுருக்கும் போது ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே இது கொழுப்பு இல்லாத பால் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இருந்தாலும் அதில் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி தான் எப்போவுமே பால் காய்ச்சிருது. ஏன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க இது மாதிரி திக்காக பால் குடிக்கக்கூடாது. இன்னும் கேட்டால் பாலே குடிக்கக்கூடாது, இருந்தாலும் தவிர்க்க முடியாதுன்றதுனால இது மாதிரி தண்ணியாக பால் குடித்தோன்னா சரியாக இருக்கும். தோசை மாவு இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் ரைத்தாவும் தான் பண்ண போகிறேன். ஆடி வெள்ளின்றதுனால பிரசாதம் வந்து சர்க்கரை பொங்கலும் பண்ணிட போகிறேன் காலையிலேயே. சுட சுட டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ வெஜிடபிள் பிரியாணி தாளிக்க வேண்டியது தான். நிறைய விதமான பிரியாணி ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோஸும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் ரெசிபியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். வெஜ் பிரியாணி தாளிச்சாச்சு. அடுத்து இப்போ நான் சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன். எந்த ஸ்வீட் பண்ணாலும் அந்த பாத்திரத்தை ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கீழே ஊற்றிட்டு மறுபடியும் கழுவிட்டு பண்ணினோன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த காரல் எதுவுமே இருக்காது. இது இந்த குக்கரில் தான் நான் கூட்டு பண்ணியிருந்தேன், அதனால் இது மாதிரி வெந்நீர் வச்சு ஊற்றியாச்சு. இப்போது பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. வெள்ளம் கொதிக்கிற அந்த சமயத்தில் இப்போ நான் இட்லிக்கு ஊற வச்சிட போகிறேன். இட்லி பார்த்திங்கன்னா நான் 3 அழாக்கு இட்லி அரிசி, 2 அழாக்கு புழுங்கல் அரிசி, 3/4 அழாக்கு பச்சரிசி தான் போடுவேன். இதில் வந்து புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி தான் போடுவோம். அதுக்கு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா 1/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு போட்டால் இட்லி தோசை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அரிசி பருப்பு எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நான் புடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியில் ஊற வைப்பேன். ஏன்னா என்ன தான் நம்ம க்ளீனாக இருக்குதுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஏதாவது 1-2 வண்டு இருக்க சான்ஸ் இருக்குது. அரிசி உளுந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம்.
சுட சுட சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. கையோட லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதம், அரைக்கீரை மசியல், கேரட் புட்டு தான் பண்ணியிருக்கேன். நேற்று வச்ச ரசம் அப்படியே இருக்குது, அதனால் அதை மட்டும் சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை பூஜையும் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையார் பூஜைலாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. இட்லிக்கு ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. சமையல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு தடவை மேடையை தொடச்சிட்டு, அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு, தண்ணி பாத்திரத்தில் ஃபுல்லாக இது மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். கிச்சனில் எப்போவுமே இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும்ன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் இப்போ இந்த பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இதோட நம்மளோட மார்னிங் வ்ளாக் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். பை.